பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர். அப்புறம் ஒரே ஒரு கருத்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், மனசு கொஞ்சம் அறிவிப்பு. நீங்க கேட்கல, நபிகள் நாயகத்தை பத்தி கல்யாண ராமன் அவர் பேசுறது வந்து உண்மையிலே எனக்கு வந்து நெருடலா இருக்கு. அது தெரியும் உங்களுக்கு? ஏன்னா இப்ப கூட ஒரு மதத்தால் அரசியல் நடத்த வேண்டாம்னு தாழ்மையோட எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஒரு ஜாதியால் ஒரு மதத்தால் அதை சொல்லிதான் ஓட்டு வாங்க முடியும்ன்றது சர்ச்சையில் ஈடுபட்டு கொண்டு ஒரு ரிசர்ச் பண்ணி நபிகள் நாயகம் அவங்களுடைய மத குரு, அவங்க குரு. இப்ப நம்ம சாமிலாம் சொல்லி யாருக்கு சொன்னா இப்படி இருக்கும்? ஏன்னா இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்வது தவறுன்றது வந்து நான் நினைக்கிறேன். ரொம்ப ஊண்டிகா இருக்கிறது. நான் வந்து ஒரு ஹிந்துவா இருக்கலாம், ஆனா எனக்கு சம்மதம் வந்து நான் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் அனைவரும் மேலும் நான் நினைக்கிறேன். அப்ப ஒருவரை பற்றி ஒருவர் குறை சொல்வதால் என்ன கெயின் பண்றீங்க? அதுல ஒண்ணுமே இல்லையே. எதற்காக அந்த ஒரு ஜாதியோ மத கலவரத்தை தூண்டுவதற்கான பேச்சுக்கள் என்பது எனக்கு புரியல. இதை வந்து தடுக்கிறதுக்கான முயற்சி பாரத பிரதமர் எடுப்பார் நான் நம்புறேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு வெப்சீரிஸ் வந்துட்டு இருக்கு, இட்ஸ் கால் குயின். குயின்னா குயின் எலிசபெத் பத்தி, லண்டன் இருக்க இங்கிலாந்து இருக்க குயினை பத்தி ஒரு சீரீஸ் வந்துட்டு இருக்கு. அதுல அது உண்மையா பொய்யா இந்த இந்திய ஜெனரேஷன் தெரியாது. இப்படிதான் இருந்தாங்க அந்த குடும்பம், இப்படிதான் இருந்துச்சா நினைச்சிருவாங்கன்னு சொல்லி இந்த குயின்ஸ் பேலஸ் பிரஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து எங்கள் குடும்பத்தில் இப்படிதான் நடந்ததுன்னு சொல்றதுக்கு மாறாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பிரதமர் அவர் என்ன சொல்லணும், இது சொந்தமாக சொல்ற இந்த கருத்து ஒரு ஒற்றுமையா செக்யுலர் கண்ட்ரி, செக்யுலர் கண்ட்ரியில நீங்க வந்து மதத்தை வைத்து மதத்தை துவேஷப்படுத்தி மத துவேஷப்படுத்தி பேசுறது என்ன பலன் எனக்கு தெரியும். அப்ப அவங்க பேசுறாங்க, நாங்க பேசுறோம், அவங்க பேசுறாங்க, நீங்க பேசுறாங்க, நீங்க பேசுறாங்க, அவங்க பேசுறது தடுப்பதற்கு ஒரு சட்டம் இயற்றினால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன்.